Hi everyone, this is Sandhya from Arkham Industrial Training and Research Institution. Welcome to Python online course. இன்னைக்கு டே 8. இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அது எல்லாமே நம்ம பார்த்தோம், ரைட்? இதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசைன்ஸ், ஒரு வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணுறது, போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் ஒரு டிசைன்ஸ் எப்படி பைத்தானில் ஃபிளாஸ் கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம எப்படி கொண்டு வர்றது அது எல்லா ஃபுல் ஃப்ளோவும் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு எப்படி பைத்தானில் கொண்டு வர்றதுன்றதுக்கான ஃபுல் ஸ்ட்ரக்ச் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சில் என்னென்ன பீஜஸ் இருக்கும் அது எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபுல் ஃப்ளோ ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு டேயும் நெக்ஸ்ட் 7 டேஸ் அந்த டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது, சரிங்களா? அந்த டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோவில் இருக்கும். அப்போ வந்து கரெக்டான ஆப்டார் பிஒய் ஃபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் பேசிஸ் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? டுடே இஸ் டே 8, ஸ்டார்டிங் வித் டே 8 கோட். மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன் லைஃப் ஆர் த ஒன் ஹூ ஆஸ்க் க்வெஷ்சன்ஸ். தே ஆர் ஆல்வேஸ் லேர்னிங், தே ஆர் ஆல்வேஸ் க்ரோயிங், தே ஆர் ஆல்வேஸ் புஷிங். இந்த மூணு விஷயம், லேர்னிங், க்ரோயிங், புஷிங் இல்லைன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்க முடியாது. ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணாமே பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் தே ஆர் அப்டேட்டட். இப்போ நம்ம பைத்தான் நம்ம படிக்கிறோம், நம்ம இப்போ 10 இயர்ஸ் கழித்து இதுவே வந்து ஃப்ளோவில் இருக்காது. இது வந்து ஒரு பேஸ், இதுக்கான மெயின் பார்ட் அப்போ இருக்கும். அப்போ அந்த க்ரோயிங் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு க்ரோயிங், அந்த க்ரோ பண்ணுறதுக்கு உங்களை புஷ் பண்ணுறது இந்த இதுதான் மூணு வேர்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் கன்ஃபார்மாக இந்த மூணுக்கு இல்லாமல் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்க முடியாது, அதுதான். ஸோ ஓகே, டுடே இஸ் அஜெண்டா பிளான் பார்க்கலாம். இன்றைக்கி அஜெண்டா பிளான் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஓவர் வியூ ஆஃப் வெப் பேஜ். நம்ம போன கிளாஸ் போன 7 டேஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக் ஓவர் வியூஸ் இது எல்லாமே பார்த்தோம் பைத்தான். இப்போ இந்த வீக் 7 டேஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் ஓவர் வியூ ஆஃப் வெப் பேஜ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக், இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட ஃப்ரண்ட் பேஜ் டிசைன். அதில் என்னென்னலாம் மெயின் சப் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா HTML தனியாக, CSS தனியாக, கனெக்டிவிட்டி வித் ஃப்ளாஸ்க், அது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின், அதுக்கப்புறம் ஒரு ஹோம் பேஜ் வர மாதிரி. இப்போ நம்ம ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா அந்த வெப் பேஜில் நான் என்னென்னலாம் கொண்டு வர போகிறேன்னு ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ சொல்லிடுறேன். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு லாகின் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன்ஸ், இன்சர்ட் ஆப்ரேஷன், ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு டிசைன். ஆப்ரேஷன் மீன்ஸ் ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். க்ரூட் ஆப்ரேஷன் மீன்ஸ் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி வியூ பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி டெலிட் பண்ணுறது ஒரு க்ரூட் ஆப்ரேஷன். நம்ம ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேஜஸ் வரலாம்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒரு லாகின் ஃபார்ம், அதுக்கப்புறம் அவங்களோட லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுக்கான பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ணதெல்லாம் வியூ பண்ணுறதுக்கு, அதை அப்டேட் பண்ணுறதுக்கு, அதை டெலிட் பண்ணுறதுக்கான ஃபுல் பேஜஸ் நம்ம அதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் 7 டேஸில் உள்ள டிசைன்ஸ். அதுக்கான டிசைன் மட்டும் பண்ண போகிறோம், அதுக்கான பேக்கெட் டேட்டாபேஸ் கொண்டு வர போகிறதுல, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிசைன் முடிக்கலாம், அதுக்கான டிசைன் முடிச்சுட்டு அதுக்கான பேக்கெட் டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது அதுக்கு நெக்ஸ்ட் 7 டேஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இன்னைக்கு பார்க்க போகிற ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் மட்டும், HTML, CSS, அதை வந்து ஃப்ளாஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அது கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வியூ பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் டிசைன்ஸ் என்னன்றதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ணணும். போன கிளாஸ்ல ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இப்போ ஒரு வெப்சைட்க்கு நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண போகிறோம். போன கிளாஸ்ல பார்த்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இது வெப்சைட் பார்த்தோம். இப்போ ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற நியூ, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சாம்பிள் வெப் பேஜ் கொடுக்குறேன். இதுக்கு வெப் பேஜ், இதுக்குள்ள ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணும்.
டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை ஓப்பன் வித் கோட். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே நம்ம ஃபுல் டிசைனுமே பண்ணிடலாம். இந்த வெப் பேஜுன்ற நான் ஃபோல்டர் கொடுத்துருக்கிறதுலே டிசைன்லேருந்து எல்லாமே பேக்கேஜ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு குட்டியான மினி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ வந்து ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைல் நேமும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம், ஆப் டாட் பிவாய், அதுவும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வெப் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸை தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு, அண்ட் ஆல்சோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டேபிள். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிசைன்ஸ் பார்த்துடலாம். சிஎஸ்எஸ் டிசைன்ஸ் என்னென்னது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நம்ம என்னென்ன சிஎஸ்எஸ் டிசைன்ஸ் கொடுக்க போகிறோன்றதை எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் வந்து இங்கே ஸ்டாட்டிக்கில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். நீங்கள் இது நேம் என்னென்னா கொடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நான் கொடுக்குறேன். டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா, ரெண்டு பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட் HTML. இதுக்குள்ள நார்மலாக ஹெச்டிஎம்எல் டேக் எது கொடுக்குறோன்னா, இந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்மளோட எல்லா டேக்ஸ்குள்ளேயும் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் நம்ம கொடுக்க போகிறோன்னா நார்மலாகவே ஹெச்டிஎம்எல் டேக்குள்ளே வந்து ஹெட் டேக் இருக்கும், பாடி டேக் இருக்கும். ஓகேங்களா, ஹெட்டில் வந்து என்னென்னலாம் வரலாம், பாடி டேக்கில் என்னென்னலாம் வரலாம்ன்றது கிளியராக நான் சொல்லிடுறேன். சரி, பாடி டேக் இதுதான் நார்மல் HTML டிசைன்ஸோட டேக்ஸ். இதுக்குள்ள ஹெட் டேக்குள்ள என்னென்ன வரலான்னா, ஒன்று வந்து டைட்டில் டேக் வரும், அதுக்கப்புறம் லிங்க் டேக்னு ஒன்று வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் கொடுக்கறனாலும் ஹெட் டேக்குள்ள தான் கொடுப்பாங்க. இப்போ ஹெட் டேக்குள்ள இதுலேயே ஒன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டைட்டில் டேக் கொடுக்க போகிறேன். டைட்டில் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன டேக் இங்கே யூஸ் பண்ணுறேன்னா வெப் பேஜோட ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா, இப்போ இந்த டைட்டில் டேக்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி டேக்ஸ்க்குள்ளே என்னென்ன கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். டைட்டில் டேக்குள்ளே லிங்க் டேக்கும் கொடுப்பாங்க. லிங்க் டேக் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்டைல் வந்து நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் ஸ்டைல் கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்றது தான் லிங்க் டேக்கில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைல் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாடி டேக்கில் வந்து என்னென்ன கொடுத்துக்கலாம், டெப் டேக் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த டிப் டேக்லாம் என்னென்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து H1 யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், பைத்தான் வெல்கம் டு பைத்தான் மட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் HTML நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து டைட்டிலில் பார்த்தீங்கன்னா வெப் பேஜ்னு வந்திருக்கு, அப்புறம் H1 நான் வந்து வெல்கம் டு பைத்தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இப்போது இதுக்கான ஆப் டாட் பிவை ஃபைலில் நம்ம காமிக்கணும். ஆனாலும் நான் ஜஸ்ட் இதை மட்டும் இதை HTML டிசைன் மட்டும் நான் பார்க்கணுன்னா
சேம் வே. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் வேல வந்து உங்களோட ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல் மட்டும் வியூ பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. டெஸ்க்டாப்பில் வெப் பேஜில் தான் நம்ம கொடுத்துருக்கோம், வெப் பேஜில் டெம்ப்ளேட்ஸ்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெப் பேஜ் இங்கே பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் டைட்டில் டேக்கு நான் என்ன வந்துருக்கு பாருங்க, வெப் பேஜ் ஐஃபன் ரெஜிஸ்ட்ரேஷன் வெல்கம் டு பைத்தான். இது நார்மல் HTML டிசைன். இதுவே நம்ம இதுக்கு பண்ணணும்னா போன கிளாஸில் நான் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ஃபார்மேஷன் தான். ஆப் டாட் பி பை ஃபைலில் போயிட்டு நம்ம என்னென்ன கொடுக்கணும், ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க் பாருங்க, கொடுக்கும் போது சேஞ்ச் ஆகுது, அதனால தான் நம்மளுக்கு அங்கே எரர் வந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா போன கிளாஸில்? போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளாஸ்க் எஃப். இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் அந்த MySQL நம்ம கனெக்ட் பண்ணாமல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? MySQL ரன் பண்ணாமல் கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு பேஜஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லைன் இருந்தால் போதும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான், அதே ஃபார்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். விச் மீன்ஸ் MySQL இல்லாமல் நான் ரன் பண்ண போகிறேன், ஒன்லி டிசைன். அப்போ வந்து ஆப் ஃப்ளாஸ் கொடுத்துட்டு ஹெட்டர் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டர் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப் நேம் மெயின் அது கொடுத்தா போதும். இஃப் கண்டிஷனுக்குள்ள ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு டபுள் அண்டர் ஸ்கோர் மெயின், சாரி கேப்ஸில் வராது ஸ்மால் தான் மெயின், சாரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர் ஸ்கோர் வருமா வரும் ஃபுல்லாக ஹோலன் வச்சுட்டு இப்போ ஆப் டாட் டீபர்க் ஆப் டாட் ரன் டீபர்க் ஈக்குவல் டு ட்ரூ. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அந்த ஆப் டாட் ரூட் ஃபைலில் நம்ம கொண்டு வரணும். slash registration adukulla define registration next vandu return render underscore template அதுக்குள்ள registration dot html கொடுத்துட்டேன். இப்போ நான் போன டைமே எரர் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா, நம்ம கீழே இங்கே கொடுத்தா அங்கே வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பைத்தானில் நம்ம வியூ பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஜஸ்ட் ஓப்பன் வித் இன் டெர்மினல் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி க்ரோமில் போடுங்க அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். சேம் இதுக்கும் இதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை,
நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னா பைத்தானில் ரன் பண்ணிக்கோ, அது HTML ரன் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே நம்ம பைத்தான்லேயே வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகேங்களா, இப்போ வந்து app.py ஃபைலோட ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிசைன்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்குள்ளேயே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி வைக்கிறது, அது எப்படியெல்லாம் வைக்கலாம், மொத்தம் வந்து மூணு டைப்பாக வைக்கலாம். ஸ்டைல்ஸே வந்து மூணு டைப்பாக நம்ம பண்ணலாம். எப்படின்னா இன்லைன் ஸ்டைல் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க, இன்டர்னல் சொல்லுவாங்க. இன்லைன்னா இதுக்குள்ளே நான் வந்து அதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். பாடிக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்து ஒரு டிசைன்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். அந்த டிசைன் ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஃபஸ்ட் கலரே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பிக்சர் கூட நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்கணும். அந்த பேக்ரவுண்ட் கலர் நான் எப்படி கொடுக்கலாம், இங்கே வந்து நான் ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ண போகிறேன், டிவ், ஓகேங்களா? அந்த டிவ் டேக்குள்ள ஸ்டைல், ஓகேங்களா, ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட், இங்கே வந்துச்சு பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. இந்த டிவ்வை நான் எங்கே க்ளோஸ் பண்ணுறேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு இதுக்கான பேக்ரவுண்ட் மட்டும் அது மாதிரி வரும், சரிங்களா? ஃபுல் பேக்ரவுண்டாக வராது. ஃபுல் ஸ்டெச் கொடுக்கறதுக்கு ஒரு கோட்ஸ் இருக்குது, செட் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ரன் பண்ணி பாருங்க, அங்கே மட்டும் வந்திருக்கு பாருங்க, அதுதான் வந்து. ஆனால் ஏன் அப்படி வந்திருக்குன்னா நம்ம டிவிட்டரை க்ளோஸ் பண்ணலாம், அதை காரணம் அதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் செட் ஆயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம செட் ஆஃப் வித் ஹைட் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இட் வில் பி. இதுக்கு நான் வித் கொடுக்குறேன்னா இதுல வந்து வித் நான் வந்து வித் கூட வேண்டாம், வித் ஆட்டோவே இருக்கட்டும். ஹைட் செட் பண்ணு, ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கலன்னா ஜஸ்ட் 100%. ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க, நோ எந்த இதுவும் காணும், ஃபுல் ஸ்கட்சில் வந்திருக்கு. இதுதான் வந்து பேக்ரவுண்ட் கலர் எப்படி செட் பண்ணுறதுக்கான மெயின் வே, சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நான் செட் பண்ணிக்கிறேன் டிசைன். இந்த ஃபர்ஸ்ட் டிசைன் நம்ம சொல்லுவது இன்லைன் டிசைன் சொல்லுவோம், ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணுறேன், இல்லை எனக்கு இன்லைனில் வேண்டாம், இன்டர்னலாக வேணும். இன்டர்னல் எங்கே வரும்னா இங்கே வரும். இன்டர்னல் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேஷன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டைலுன்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம், அதை க்ளோஸும் பண்ணியிருக்கணும், எல்லாம் எரர் காமிக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ள டாட் ஒரு கிளாஸ் நேம் வச்சு, பிஜின்ற ஒரு கிளாஸ் நேம் வச்சு அதுக்குள்ள நான் ஸ்டைல் கொடுக்கலாம். அதுக்குள்ள நான் ஸ்டைல் கொடுக்கும் போது இங்கே என்னன்னா ஜஸ்ட் நான் இது வந்து கொஞ்சம் ஸ்லோ கீழே போடுறேன், தமிழ் நம்ம கால் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஸ்டைலில் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணிக்கோங்க, ஸ்டைலை மட்டும் இங்கே எடுத்துருங்க, இருக்கட்டும். இதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் ஹைட் எந்த டிஃப்ரென்ஸும் வராது, அதுங்க சேம் அதே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த கிளாஸை மட்டும் கால் பண்ணும், பிஜின்ற கிளாஸை இங்கே கால் பண்ணும். அந்த டிவுக்குள்ள கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் போதும். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு அதை ரீலோட் பண்ணி பாருங்க, சேம் எந்த சேஞ்சஸும் வரல, நல்லா ரிஃப்ரெஷ் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்காக சேவ் பண்ணிட்டு அப்போ பண்ணது அதே சேம் ப்ராப்ளம். இவன் நான் கலர் கூட நான் மாற்றி காமிக்கிறேன், கரெக்டாக வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு கலரை மாற்றி காமிக்கிறேன், ப்ளூ கொடுக்காம ரெட் கொடுக்குறேன், ராயல் ரெட் இல்லை ரெட்டாக பர்பிள் கொடுக்குறேன், சேஞ்ச் பண்ணிப்பாருங்க. இது வந்து இன்டர்னலாக கொடுக்குது, ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்லைன், இது இன்டர்னல். இதுவே எக்ஸ்டர்னலாக எப்படி கொடுக்கறதுனா
ஸ்டைலுக்குள்ள ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஸ்டாட்டிக்குள்ள ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இந்த டிசைனை கொடுக்கணும், வேற எதுவுமே இல்லை. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் பிஹெச்பியில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு இங்கே கொடுக்கணும். இதை அப்படியே கட் பண்ணி ஸ்டைலில் கொடுக்க, இது வந்து கொடுத்துட்டு எப்படி கால் பண்ணோன்னா, இங்கே ஸ்டைலுன்றதை தூக்கிடுங்க, இங்கே வந்து லிங்க் டேக்கை கால் பண்ணும். அதுதான் நான் சொன்னது மெயினாக கால் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, லிங்க் ஒரு டேக்காகவே க்ரியேட் பண்ணும். லிங்க் கொடுத்துட்டு லிங்க் ரெல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டைல் ஷீட் அதுக்குள்ள ரெஃப். ரெஃப்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, லிங்க் பண்ணுறதுக்கான டேக்னு தான் சொல்லுவாங்க ரெஃப். ஓகேங்களா, பைத்தான் பொறுத்த வரைக்கும் ரெஃப் பண்ணும் போது டபுள் அண்டர் ஸ்கோர் இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ரெண்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி யூஆர்எல் அப்படின்னு கொடுத்து யூஆர்எல் லிங்காக தான் நம்ம கொடுக்கணும் பைத்தானில். ஏன்னா வந்து இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் பி கால் பை திஸ். ஏன்னா வந்து நம்ம ஸ்டாட்டிக்குள்ளே கொடுத்துருக்கோம், அப்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அந்த ஃபோல்டர் நேம் அதுக்குள்ள சாரி சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் மறந்துட்டேன். ஃபைல் நேம், இந்த ஃபைல் நேம் என்னன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன்னா இப்போது இல்லை எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இது வந்து எக்ஸ்டர்னலாக கால் பண்ணுறதுக்கானவே. இப்போது இங்கேயும் சேவ் பண்ணணும், என்ன சேவ் பண்ணேன்னா அங்கே கால் ஆகாது. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்துலாமா, ரெட் கலர் கொடுத்துருக்கோம், கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ ரெட் கலர் தான் பேக்ரவுண்டாக வரணும் நான் கால் பண்ணியிருக்கவே. இருங்க, லிங்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, வெப் பேஜ் ரெட் கலர் மாதிரி இருக்கு. இதுதான் த்ரீ வேஸ் ஒரு ஸ்டைல்ஸை கால் பண்ணுறதுக்கான மூணு வே. ஃபர்ஸ்ட் வந்து இன்லைனாக பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்டர்னலாக பார்த்தோம், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மூணுமே பார்த்துட்டோம். இதில் நான் இப்போது என்ன செட் பண்ண போகிறேன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க் டேக் கொடுத்துட்டோம், நம்ம இதுவே கூட கண்டினியூ பண்ணலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக எனக்கு ஒரு இமேஜ் செட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு எப்படி கொடுக்கறதுனா, இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நான் இமேஜ்னு செட் பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த இமேஜ் ஆர் எனி இமேஜ். என்கிட்ட இருக்க ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கான்றது நம்ம பார்த்தலாம். We have lots of images. M1 M1 picture மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு எங்க போடணும்னா உங்களுடைய ஜஸ்ட் again
டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டர்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். டெஸ்க்டாப்புக்குள்ள வெப்பேஜ்குள்ள ஸ்டாட்டிக்குள்ள அந்த பிக்சரை பேஸ்ட் பண்ணுங்கள். அங்கே தான் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஃபோட்டோஸ் ஸ்டைல்ஸ் பண்ணுற எல்லா பிக்சர்ஸுமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால அங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். I think so paste image. பேஸ்ட் ஆகிடுச்சு வரைங்க. இதில் வந்து நான் எப்படி கால் பண்ணணும்னா, யூஆர்எல் பேக்கெட்டுக்குள்ள அந்த பேஜ் நேம் m1.jpg சேவ் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் பண்ணியாச்சு. ஆனாலும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ்னா, ஸ்டைல்லேருந்து நான் கால் பண்ணுறேன்னா ஷுட் பி அந்த ஃபைல் நேம் கரெக்டாக இருக்கணும். பேக்ரவுண்ட் இமேஜ்க்கான ஸ்டைல் நேம் image.jpg கொடுத்துட்டேன். பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் ஆகிருக்கு, ஆனால் வந்து வரல. காரணம் அம்மா கொடுக்கல மிகோலன். சப்போஸ் உங்களுக்கு இன்லைனாக எக்ஸ்டர்னலாக வரலன்ற பட்சம், ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி, ஒவ்வொரு சிஸ்டத்தில் இன்லைனில் வரும், ஒவ்வொரு சிஸ்டத்தில் வராது, இல்லைன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேயே யூஆர்எல் கொடுக்காம இங்கே வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸ்டைலன் கொடுத்து சரிங்களா, இந்த ஃபார்மட்ஸும் இருக்கு. இப்பயும் கால் ஆகலைன்னா நம்ம வந்து இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸ்டாட்டிக்குள்ளே எனக்கு இருக்குன்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆகலை, காரணம் என்னன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம், அதுதான் ஆகலை. இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம கொடுத்துருக்கணும், அதுதான் நம்ம மிஸ்டேக். எஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு பாருங்க, சூப்பர் இமேஜ். சப்போஸ் நம்ம இப்போ இதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தூக்கி இன்லைனாக போடாமல் எக்ஸ்டர்னலாக உள்ளேயும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுலேயும் உங்களுக்கு வரணாகும். ஜஸ்ட் நம்ம இப்போ இதிலே ஃப்ளோ போகலாம், ஓகேங்களா. இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்துட்டோம், இதுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரலாம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நார்மல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணணும். முக்கியமான டேக் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக். அதுக்குள்ளே வந்து நான் வந்து என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுவேன், இன்புட் டேக்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. ஃபார்ம் டேக், ஃபார்ம் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர், சப்மிட் அதுதான் பண்ண போகிறேன். ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் டேக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். H1க்குள்ளே ஃபார்ம், இந்த ஃபார்ம் டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வந்து ஒரு இன்புட் டேக். இன்புட் டேக் எதுக்குன்னா, எப்பயுமே நம்ம ஃபார்ம்ஸில் வாங்குறது வந்து இன்புட்டில் தான் வாங்கணும், அதுதான். அதுக்கப்புறமா டைப் கொடுக்கணும். இதில்
டைப் எதுக்குன்னா, நீங்கள் அந்த ஃபார்மில் என்ன மாதிரி வாங்க போகிறீங்க, அது செக்ஸ் பாக்ஸா இல்லை லேபிள் பாக்ஸா, அது என்ன, நான் வந்து டெக்ஸ்டாக தான் வாங்க போகிறேன், அதனால் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும்னா நேம். இது எதுக்குன்னா நான் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணும்போது சொல்கிறேன், ஆனால் இது முக்கியமாக கொடுக்கணும். இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேம் பார்க்கறதுனால நேம், அதுக்கான நேம் தான். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டா, அதுக்குள்ள என்ன வரணும்னா எனக்கு நேம்னு வரணும்னு சொல்கிறேன், வெளியும் நேம். சரிங்களா, ஜஸ்ட் இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே ஜஸ்ட் நேம் ஹோலன் நேம் வந்து ஜஸ்ட் அந்த சைட் ஓரத்தில் வந்துருக்கு. இதுக்கான டிசைன் நம்ம பண்ணி சென்ட்ரைஸ்க்கும் நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா, இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்கேன், கீழே எனக்கு வந்து யூசர் நேம் வரணும். நேம் சேம் ஃபார்மெட், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர். ஆனால் நீங்கள் நேமில் அது எல்லாத்துக்குமே நேம் வந்து யூசர் நேம் கேப்ஸில் கொடுக்காதீங்க, ஸ்மாலில் கொடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. எப்பவுமே நேம் கொடுக்கும்போது பாஸ் ஃபுல் நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர். இங்கே ரீ பிளேஸ் ஹோல்டர்லையும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும். ஆனால் எனக்கு கீழே 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 வரணும், அதுக்கான என்ன ஃபேஸ், அதுக்கு என்ன டேக் கொடுப்பாங்கன்னா பிஆர் டேக்னு சொல்லுவாங்க. பிஆர் அப்படி கொடுத்தோன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் பிஆர் டேக் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இன்னொரு பிஆர் டேக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 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 வந்துருப்பாருங்க. இதில் வந்து எனக்கு இந்த பிஆர் டேக்கில் வந்து இன்னொரு டேக் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் ஸ்பேசிங் எக்ஸ்டென்ட்டோட வரும். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா ஸ்பேசிங் கூட வந்திருக்கு. இது அந்த சைட் ஓரில் இருக்கக்கூடாது, எனக்கு சென்ட்ரைஸில் வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, அந்த சென்ட்ரைஸும் நம்ம ஃபார்ம் டேக்குள்ளே நம்ம கொடுத்தோம், ஆக்ஷனுக்குள்ளே. இந்த ஃபார்ம் டேக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கலான்னா ஸ்டைல் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டைல் மார்ஜின் லெஃப்ட் கொடுங்க. மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 300 பிக்சல்ஸ் கிட்ட கொடுக்குறேன், 300 பிக்சல்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரம் வந்துருப்பாருங்க, எப்படி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 வேணாம், எனக்கு ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட வரட்டும், ஒரு 500 கொடுத்தா ஒன்று கொஞ்சம் கீழே வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் டேக்குள்ளே எனக்கு வந்து H1 பண்ணட்டும், அப்போ தான் வந்து கீழே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் பிஆர் டேக் கொடுத்துருங்க, ஏன்னா இதுக்குன்னா அது கீழே வந்து ஸ்பேஸ் வரணும். ஓகே சூப்பர், இது வந்து எனக்கு மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் எனக்கு மார்ஜின் டாப்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கணும். அப்போ வந்து மார்ஜின் டாப் எவ்வளோ இருக்கணும்னா மார்ஜின் டாப் வந்து ஒரு 300 பிக்சல்ஸ் இருக்கட்டும், அதான் இருக்கும் பார்க்க சென்ட்ரைஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் சாரி, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிஜி டேக்கோட காரன், அதனால மார்ஜின் லெஃப்ட் டாப் கொடுக்காதீங்க.
இங்கே அதுக்கு பதிலாக நம்ம வேறு விஷயம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் லெஃப்ட்டு ரைட் கொடுத்துட்டோம். இங்கே கொஞ்சம் இன்னொரு இது பாருங்கன்னா, சின்ன சின்ன கேப்ஸ் நிறைய இருக்குது. ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அப்போது வந்து என்ன வரலாம்னா, இங்கே நம்ம டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டைலுக்குள்ளே நம்ம என்னென்னா ஒரு டிப் டாகை நான் ஓப்பன் பண்ணுறேன். டிப்புக்குள்ளே டிப் டாக் கூட இல்லை, பாடி ஆமாம் ஹெச்டிஎம்க்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஒரே ஒரு மெயின் திங் நான் கொடுக்க போகிறேன் என்னென்னா, நான் ஏற்கனவே அது டிசைன்ஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், ஹைட்டு வந்து 100%, மாரிசின் வந்து 0 கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட் சேம் நீங்கள் அதை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பாடி டேக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஃபிட் அண்ட் ஃபிட்டாக இருப்பார், எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதுதான். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம், ஒரு பட்டன் கொடுத்தா நல்லாயிருக்கும், பட்டன் டேக் பட்டன், அதே இன்புட்லேயே கொடுத்துடலாம். பட்டன் இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன், நேம் ஈக்குவல் டு சப்மிட், value equal to submit. name equal to submit ko nam idu kodu type kudukalnalum ungalku avasiyam kediyadu, it will be run one time, type kodutha vandu run kuda agadu, submit. okayla button ku styles pandrad ellame nariye irukku. okayla இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், வேறு எதுவுமே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நான் செட் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் டேக்ஸில் வாங்கியிருக்கேன், சப்மிட்னு கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா, இதுக்கு வந்து இதுக்கும் பேக்ரவுண்ட், எனக்கு இது மட்டும் தனியாக தெரியணும்னாலும் பேக்ரவுண்டு நம்ம கொடுத்தோம், அது நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இங்கே நம்ம ஒன்று பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா, அந்த பேஜ்லேருந்து கால் பண்ண முடியலன்றதை ட்ரை பண்ணோம். ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், மீன்ஸ் நம்ம ஸ்டைல்லே நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டைலில் மட்டும் காப்பி கட் பண்ணியே கட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. கட் பண்ணிவிட்டு style.css ஃபைலுக்கு போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஐ திங்க் ஸோ இந்த ஸ்டாட்டிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் எடுத்துடுறேன். இங்கே வந்து நம்ம ரெல்லுன்றதை நம்ம கால் பண்ணோம், ஹெட்குள்ளே லிங்க் ஃபைலை கால் பண்ணோம், இந்த ஃபைல் தான் சேம், அதே மாதிரி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், சேம் அந்த பேஜ் அப்படியே வந்திருக்கு. இன்னும் இப்போ வந்து ப்ராப்ளமே இல்லை, நம்ம ஸ்டைல் வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துட்டு இந்த பேஜில் நம்ம கால் பண்ணால் எல்லா இமேஜ் டிசைன்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஓகேங்களா, இது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், வித் த ஹெல்ப் ஆஃப் app.py file நம்ம கால் பண்ணிட்டோம். ஒன்லி டிசைன்ஸ், ஒன்லி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி பண்ணுறதுன்றது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை, இன்புட் டேக் கொடுத்துருக்கேன், ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து எந்த டிசைன்ஸுமே இது பண்ணல, ஒன்லி பேக்ரவுண்ட் இமேஜ். இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம், நோ ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மட்டும் இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கோட அஜெண்டா பிளானும் அதுதான், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜோடது. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சிஎஸ்எஸ், அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி வித் ஃப்ளாஸ்க், அது எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கோட அஜெண்டா பிளான். இன்னைக்கு அஜெண்டா பிளான் கம்ப்ளீட்டட். நாளைக்கு வந்து நான் என்ன பார்க்க போகிறேன், நெக்ஸ்ட் டே நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு லாகின் பேஜ், அது லாகின் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ், அது எப்படி க்ரியேட் பண்ணுறது வித் ஹெல்ப் ஆஃப் டிசைன்ஸ் மட்டுமே, ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வேறு கூட நம்ம செட் பண்ணி எப்படி பண்ணுறது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு கிளாஸில், டுமாரோ கிளாஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர் ஆகுது. இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் மட்டும் வித் பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டுமே நம்ம பார்த்தோம், வச்சு எப்படி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறதுன்ற ஃபுல் ஓவர் வியூ பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு லாகின் பேஜும் ஒரு ஹோம் பேஜும் நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகேங்களா? இனியோட கிளாஸ் இதோட ஓவர். தேங்க்யூ.